தமிழக மக்கள் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் இந்திய மக்கள் கூட அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, அதனால் ஏற்படுகின்ற தீங்குக்கு எதிராக, தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து, தமிழக அரசே அது ஒரு தீமையான ஆலை என்பதை ஒப்புக்கொண்டு உத்தரவின் மூலம் மூடிவிட்டது. மூடிவிட்ட பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தேடி பிடித்து கைது செய்கிறார். எப்போது நீயே அது ஸ்டெர்லைட் ஆலை என்பது மக்களுக்கு தீங்கானது என்று ஒத்துக்கொண்டு விட்டாயோ, அதை மூடுவதற்கு உத்தரவிட்டு விட்டாயோ, அதன் பிறகு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாராட்டத்தான் வேண்டுமே ஒழிய கைது செய்வது என்பது ஒத்துக்கொள்ளவே முடியாத, ஜனநாயகத்தில் ஒத்துக்கொள்ளவே முடியாத அடக்குமுறையாகும். அதுபோல ஒரு சில சட்ட உதவிகள் வழங்கியதற்காக ஒரு வழக்கறிஞரை குறிவைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக வழக்கறிஞர்கள் சார்பாக இன்றைக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. இது மேலும் தொடரும். உடனடியாக வாஞ்சிநாதன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறேன். தமிழரசன் தலைவர்.